தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், அவரது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின், உள்துறை செயலாளர் திரு ஃபணீந்தர் ரெட்டி ஆகிய மூன்று பேர் மீதும் லஞ்ச ஒழிப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் நான் புகார் அளித்துள்ளேன். நான் 2 நாட்களுக்கு முன்பாகவே நான் இயக்குநரை பார்த்து எனது புகாரை வழங்க வேண்டும், இயக்குநரிடம்தான் நான் அந்த புகாரை வழங்குவேன் என்று ஏற்கனவே சொல்லி உரிய அனுமதியை பெற்று இன்றைக்கி 12 மணிக்கு டைரக்டர் திரு கந்தசாமி அவர்கள் வர சொல்லியிருந்தார் என்பதன் அடிப்படையில் தான் நான் இந்த புகாரை தெரிவிக்க வந்தேன். ஸ்டாலின் அவர்கள் மீது புகார் என்றதும் இன்று இயக்குனர் என்னை சந்திக்க மறுத்துவிட்டார். நான் இயக்குனர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பேன்னு சொன்னேன். இயக்குனர் வந்து பார்க்க முடியாது, டிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் திரு ராமதாஸ் அவர்களிடம் இந்த புகாரை கொடுத்து செல்லுங்கள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன்படி நான் டிஎஸ்பி திரு ராமதாஸ் அவர்களிடம் இந்த புகாரை கொடுத்துருக்கேன். என்னோடய புகாரோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கீழ் உள்துறை வருகிறது, அவரது பையன் ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸை நடத்துகிறாங்க. நான் அந்த ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸே திரு ஸ்டாலின் அவர்களுடைய பினாமி நிறுவனம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஸ்டாலின் தன்னுடைய பினாமி நிறுவனத்திற்காக சட்டத்தை வளைத்து அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை பல்வேறு ஸ்பெஷல் ஷோ திரையிடுவதற்கு அனுமதி அளித்ததன் மூலமாக தனது பினாமி நிறுவனத்திற்கே இது போன்ற ஸ்பெஷல் ஷோக்களை திரையிட அனுமதி அளித்து அவரது மகனுக்கு பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த சிறப்பு காட்சிக்கான உத்தரவை வழங்கியதன் மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். இது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றம் என்பதனால் இவங்க விசாரணை நடத்த வேண்டும் என்று இப்போது நான் புகார் கொடுத்திருக்கேன். இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்பேன், இல்லை என்றால் நான் நீதிமன்றத்தை அணுகுவேன். க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. என்னென்ன எவிடன்ஸு, எவ்வளோ கோடி முறைகேடு அப்படிங்கிறதுக்கான என்னென்ன எவிடன்ஸ்? இது வந்து டீட்டெயிலாக கால்குலேஷன் ஒர்க் பண்ணும். என்ன எவிடன்ஸ்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்டு இந்த ஒரு 7 நாள், 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் இந்த துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள் தமிழகத்தின் எல்லா திரையரங்குகளிலும் திரையிடப்பட்டது. 11ஆம் தேதி இரவு தான் சிறப்பு காட்சிக்கான அரசாணையை வெளியானது. அந்த அரசாணை வெளியிடும் சமயத்தில் 5 சிறப்பு காட்சிகள் முடிந்துவிட்டன. அப்போ சட்டவிரோதமாக, இது எல்லாருக்கும் தெரியும், கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும், பொதுமக்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த 1 மணிக்கு திரைப்பட காட்சிக்கு போயிட்டு ரசிகர்கள் வந்து நான் வீடியோ போட்டுட்டு ஃபஸ்ட் ஷோன்றெல்லாம் தெளிவாக வீடியோ போட்டாங்க. அனுமதியே இல்லாமல் தமிழகத்தில் 950க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இது போன்ற காட்சிகளை திரையிட அனுமதித்ததுன்றதுக்கு எவிடன்ஸ்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு, எல்லாரும் பார்க்குறோம் அந்த ஷோவை. அதுக்கு பர்மிஷன் நைட்டு 8 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஆட்சி நடக்கிறது? இது அப்பட்டமான சட்டவிரோதமான காரியம், இது அதிகார துஷ்பிரயோகம். இதற்கு உரிய நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் அணுக வேண்டும். இதுதான் எவிடன்ஸ். வேறு என்ன, சிறப்பு காட்சிகளுக்கு வந்து சிறப்பு காட்சிகளை திரையிடப்பட்ட திரையரங்குகள் அது ஏன் வெளியிட்டீங்க அப்படின்றதுக்கான விளக்கம் கேட்டு தமிழக அரசு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இது ஒரு அவசரகதியாக இல்லையா? விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல. இல்லை, நிச்சயமாக இது அவசரகதி கிடையாது. இன்னொன்று, விளக்கம் கேட்பது வந்து ஒரு நடவடிக்கையாக நீங்கள் பார்க்க முடியாது. இதில் நடந்திருக்கக்கூடியது தண்டனைக்கு உரிய குற்றம், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். முதல்வர் அந்த தப்பையும் செஞ்சுட்டு இவர் நான் தேட்டருக்கு விளக்கம் கேட்குறேன்னு சொல்கிறது இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வகையில் அவருக்கு உதவும்? அதனால் இது முறையான நடவடிக்கை இல்லை. நீங்கள் நிச்சயமாக சிஎம்ஏ எப்படி அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பார்? அதனால தான் நான் அடுத்தது ஆளுநரையும் சந்தித்து இந்த புகார் மனுவை அளிக்க இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பிஏசி அண்டர் கண்ட்ரோல் சிஎம் தான். நீங்கள் இங்கே புகார் கொடுக்கறது ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறை அப்படின்றதோடு எடுத்துக்கலாமா? இங்கே புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இந்த துறை வந்து இந்த ஆளும் வர்க்கத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் கிடையாது. இவர்கள் ஆளும் வர்க்கத்துக்கு துதிப்பாடி பாடுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அத்தனை பேரும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தெண்ட சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாக நீங்கள் புகார் அளித்தீர்களா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பும். இது ஒரு நடைமுறை. நான் புகார் அளித்தேன், இவர்கள் ஒழுங்காக விசாரிக்கவில்லை, அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதற்கு முதல் கட்டமாகத்தான் நான் இந்த புகாரை அளித்திருக்கிறேன். இங்கே இருக்கிற இயக்குனர் வந்து கந்தசாமி வந்து ஏற்கனவே பல அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் தமிழகம் வந்தார். அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது தமிழக அரசு கட்டி போட்டிருக்கா, இல்லை அவர் சுதந்திரமாக செயல்படுறதா நினைக்கிறீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் திரு ரகுபதி. ரகுபதி மேலேயே சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது.
அப்படி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே வந்து துறை அமைச்சராக போட்டாங்கன்னா எந்த லட்சணத்தில் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். கந்தசாமி எந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர்லாம் கிடையாது. அந்த அமித்ஷா அரெஸ்ட் பண்ணாருன்ற ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. திரு கந்தசாமி அவர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தினரை பாதுகாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒன்றும் நேர்மையான அதிகாரிகளாம் நினைக்காதீங்க, அது தவறு. நான் செந்தில் பாலாஜி மீது 10 மாதத்துக்கு முன்னாடி நான் புகார் அளித்தேன். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தபோது 98 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளார் என்று மத்திய கணக்காயர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நான் புகார் அளித்தேன். அந்த புகாருக்கு 10-12 மாதம் ஆகுது, இதுவரைக்கும் டைரக்டர் நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் எப்படி அவர் நேர்மையானவர் சொல்றீங்க நீங்க? வேற கொஸ்டின் சார், இது ஆளுநர் வந்து திரும்ப டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஏற்கனவே 13ஆம் தேதி போயிட்டு வந்தார். அப்போ வந்து சட்டசபையில் நடந்த சலசலப்புக்கு விளக்கம் கொடுத்துருந்தார். இப்போ திரும்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சில் அடுத்து ஆளுநர் டெல்லி போயிருக்காரு. இது ஏதாவது இம்பாக்ட் என்னவா? தமிழக அரசு ஆளுநர் மாளிகையில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகளை வைத்து ஆளுநர் மாளிகையில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதாக ஆளுநருக்கு தகவல் வந்திருக்கின்றது. இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு இணை இயக்குனர், பப்ளிக் ரிலேஷன் இணை இயக்குனர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இணை இயக்குனரிடம் ஆளுநர் அவர்கள் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார். என்ன, அரசில் உளவுத்துறை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி என்னை ஆளுநர் மாளிகையில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்க்க சொல்லியுள்ளார் என்ற அடிப்படையில் ஆளுநர் இது தொடர்பான அறிக்கைகளோடும் சேர்த்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார். நீங்கள் இல்லை, இதுக்கடுத்து ஆளுநரை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கான காலம் எது தீர்மானிச்சிங்களா? உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு இல்லை. இப்போ ஆளுநர் டெல்லிக்கு போயிருக்கிறாருங்க. போயிட்டு இப்போ ஆளுநர் வந்த உடனே ஆளுநரிடம் நேரம் கேட்டுக்கிட்டு நான் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்பேன். கடந்த 2020 டிசம்பரில் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மீது புகார் அளித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அன்னைக்கு ஆளுநரை சந்தித்து விட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து என்ன கூறினார் என்றால், ஆளுநருக்கு புதிய திருத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுவதற்கு அதிகாரம் உள்ளது என்று திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கார். நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பைட்டு இன்னும் இருக்குது. ஆளுநருக்கு டிவிஎஸ்சி டைரக்டரை டைரக்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பவர்ஸ் இருக்குன்றது ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் மீதும் உதயநிதி மீதும் திரு ஃபணீந்தர் ரெட்டி மீதும் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று நான் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளேன். நீதிமன்றத்தையும் நாடுவேன் நான். இதில் லீகலாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பேன். இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். இது அப்பட்டமான பகல் கொள்ளை, அதிகார துஷ்பிரயோகம். நான் இதை எளிதில் விட மாட்டேன். நிச்சயமாக நீதிமன்றத்தை அனுப்புவேன். ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் பணியாற்றின லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, என்ன வந்து எதிரி போல பார்க்கிறார்கள் இந்த துறை. நான் அங்கே பணியாற்றினேன், 18 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன்றதுக்கான எந்த விதமான ஒரு நட்போ நேசமோ இந்த துறை அதிகாரிகள்கிட்ட எதுவும் இருக்கிறதா தெரியல. இட்ஸ் அஃபிஷியல். அதான் போய் அது சத்தம் போட்டால் அந்த டிஎஸ்பி கிட்ட உங்களுக்கு இயக்குனருக்கு நான் ஒரு சிவிலியனாக புகார் அளிக்கிறதுக்கு வர்றேன். இதை பார்க்குறத விட இயக்குனருக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். நீங்கள் எப்படி என்ன வந்து ஸ்டாஃபாக பார்ப்பீங்க? நான் ஒரு பப்ளிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரேன், சிஎம்எல் கம்ப்ளைண்ட்னா வாங்க மாட்டாங்களா? அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குதுன்றது கூட பார்க்காம ஒரு கவரில் போட்டு ஒட்டி ஒரு உரையை பெற்றுக்கொண்டேன் தான் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் கொடுக்குறேன் சிஎம்எல் கம்ப்ளைண்ட்னா வாங்க வேண்டியதானே? அதை விட என்ன வேலை? எதுக்கு பயப்படுறாரு டேரக்டர்? அதை வாங்க மாட்டேன்ட்டு டிஎஸ்பிட்ட நான் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரேன். நான் திடீர்னு வந்து நிற்கல. இயக்குனர் இருக்காரா, 12 மணிக்கு நான் பார்க்க வரேன்றது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன்னா என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கவர் கொடுக்க வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எந்த அளவுக்கு இங்கே பயப்படுறாங்கன்னு பாருங்க, இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதனால் நீதிமன்றத்தை அணுகிறதா ஒரே வழி. ஓகேவா? தேங்க்யூ. ம்